எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு புளிப்பு சட்னி செஞ்சு காமிக்க போறேன். புளிப்பு சட்னியான்னு நினைப்பீங்க, ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பாத்திரலாமா? ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க, மிளகு வந்து ஒரு 10-15 எடுத்துக்கலாம், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 4 சிகப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, மல்லி 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம், உப்பு தேவையான அளவு, புளி ஒரு பாக்கு கொட்டை அளவு எடுத்துக்கணுங்க. இப்போ இதன் செய்முறை எப்படின்னு பார்க்கலாங்களா? மொதல் என்ன பண்ணும், அந்த புளியும் தக்காளியும் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடணுங்க. அது மொதல் நம்ம வேக வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்து என்ன பண்ணலாம், எல்லாமே காஞ்சதாக வறுத்துக்கணும். மல்லி, மிளகு, வெந்தயம், நல்லா ஒரு ஸ்மெல் வரும், அந்த புகை மூட்டை மாதிரி வரும் பாருங்கள், கொஞ்சம் வேடிக்கிற சத்தமும் வரும். அதெல்லாம் வரும்போது சரியான பக்குவம், கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். நல்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, நல்ல மணம் வரும், அப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை அடுப்பு விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியும் புளியும் போட்டு வேக வச்சோம் இல்லையா, அது இந்த மாதிரி இருக்குது, நல்லா குழைவாயிருச்சு. இப்போ என்ன பண்ணும், ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் இந்த வறுத்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். அதுலேயே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க, பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியும் புளியும் வேக வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சது பார்க்கலாமா, நல்லா அரைச்சிருச்சுங்க, நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம திரும்ப இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம நல்லெண்ணெயும் கொஞ்சம் போடணும், அப்புறம் இந்த தாளிக்கிற எண்ணெய் போடுவோம் இல்லையா, சாதாரண எண்ணெய், அதையும் போடணும். 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்களேன். ரெண்டும் தாளிக்க இருக்குது, நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு சொல்லலை நான் ஆரம்பத்தில், கடுகு போட்டு தாளிச்சுட்டு அது பொரிஞ்சோடனே நம்ம இதை கொட்டிடலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சுல, இப்போ நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா இது நல்லா கொதிக்க விட போகிறோம் நம்ம. இப்போ நம்ம இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, இது கொதிச்சிச்சான்னு பார்ப்போமா. நீங்கள் நடுவில் எடுத்து எடுத்து கிளறி பார்த்துக்கணும், சரியான பக்குவத்தில் இருக்குங்க. இது ஒரு என்னமோ வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்க, இது ரொம்ப பிடிக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம். அது பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் கூட இந்த டேஸ்ட் இல்லையே, இவ்வளோ சுவையாக இருக்கேன்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக இந்த ஊத்தப்பம் தோசைக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இட்லியை விட தோசைக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிள், ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் வேக வச்சுட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, உங்களுக்கு தொடர்ந்து நான் செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் கிடைக்கணும், பியூட்டி டிப்ஸ் கிடைக்கணும், இல்லை எங்கள் பாடல்கள் கேட்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், மீண்டும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.